அன்புள்ளவர்களே, வேளாண்மை விரிவாக்க பணி விவசாயிகள் மத்தியில் நாங்கள் எந்த எந்த லெவல் ஆஃபீஸர் இருந்தாலும் விவசாயி தான் பார்க்கணும். அப்படி பார்த்த என்னுடைய சொந்தங்கள் இந்த ஊரில் ஒரு முகாம் முடித்து அந்த முகாமை முடித்து வரும்போது நான் வந்து இவங்க வயலுக்குள்ளே நிற்கிறாங்க. ரோட்டிலேருந்து 4 வயல் தள்ளி நான் பார்க்குறேன், இந்த வயலுக்குள்ளே வாரேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வயல்ல வந்து வரப்புல நாங்க சொன்ன பயிர் இருக்கு. என்ன பயிருமா இருக்கு? உளுந்து போட்டு பூக்கக்கூடிய தருணத்துல அந்த உளுந்து இருக்கு பருத்திக்குள்ள. அப்புறம் எல்லாரும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, 2G ஆரம்பிச்சிச்சு இன்டர்நெட் கனெக்ஷன், 3G ஆச்சு, 4G ஆச்சு. வானத்துக்கு மேல வந்து சேட்டலைட் எல்லாம் நிறுத்திக்கிட்டே இருக்கோம். உலகங்கள் போட்டி போட்டி ஒவ்வொரு நாடும் பண்ணிட்டு இருக்கு. 2G, 3G, 4G, 5G, அப்புறம் இன்னும் எத்தனை ஜி அடுத்த தலைமுறை பார்க்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு ஜி மட்டும் இருந்தா தான் உலகத்திலே வாழ முடியும். அது என்ன ஜி அப்படிங்கறத கற்பவியமான கேப்பான் சொல்லுங்க. கஞ்சி வேணும் சார், இதுதான் சார். அதனால கஞ்சி இல்லைன்னா எத்தனை சேட்டலைட் ஜி வந்தாலும் வாழ முடியாது. அதனால இந்த உழைக்கும் வர்க்கங்கள், இந்த பூமி, இந்த பயிர்கள், இதுதாங்க வந்து நாம இன்னைக்கு சாப்பிட்டா தான் அந்த மொபைல் போன்ல அந்த ஜிஐளை பார்க்க முடியும். அதனால இப்ப என்னமா கையில என்ன வச்சிருக்கியா? எனக்கா எனக்கே எனக்கா உங்க வெள்ளரிக்காய் தோட்டம் எங்க இருக்கு தம்பி? காட்டுங்க வெள்ளரிக்காவ, ஜூம் பண்ணுங்க. லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இந்த சாலையில போறாரு, இந்த அம்மா கூப்பிட்டு ஐயா வாங்க நீங்க பெரிய பணக்காரரு, இந்தாங்க வெள்ளரிக்கான்னு கொடுக்காது. ஏமா எனக்கு வெள்ளரிக்கா தெரியா சார்? எங்க ஆபீசர்ல ஆபீசர் எல்லாம் தாண்டி நாமெல்லாம் வந்து ஆபீசர் மாதிரியா பழகுதான். உங்க வீட்டு ஐயா வந்து இந்த வெள்ளரிக்காவை பறிச்சு சாருக்கு கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுதாங்க விரிவாக்க பணியில மக்களோடு மக்களாக இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறையில இந்த வட்டாரத்துல நான் பயன்மை பணியாற்றுனேன். இந்த அம்மாக்கள் எல்லாம் பயிற்சிகளுக்கு வருவாங்க. நான் வயல்வெளி ஆய்வுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எங்க ஏஏஓ கூட இவங்களை எல்லாம் பார்க்க. உங்களுடைய அன்பான வெள்ளரிக்காவ நான் வாங்கிக்கிறேமா, கொடுங்க. மருந்து அடிக்காத வெள்ளரிக்காய் பாருங்க. இது பெரிய மதிப்பீடு பாத்தீங்கன்னா, இது ஒரு 15 ரூபா அல்லது 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 20 கோடி கிடைத்தாலும் கிடைக்காத அன்புமா, உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள், நன்றி. ஆக எத்தனை சேட்டலைட் ஜி வந்தாலும் கஞ்சி இல்லைன்னா வாழ முடியாது. நல்லா 4G, 3G, 5G வரட்டும், ஆனா கஞ்சி வரணும். விவசாயத்தை பாதுகாப்போம், சொல்லுங்க பாப்போம். விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம்.